சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கமெண்ட் செக்ஷன்லையும் டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிம் அப்படின்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அதை வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நம்ம உடனே அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கான 2D பிளான் போடுவோம் வாஸ்துப்படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3D எலிவேஷன், இன்டீரியர் டிசைன், அதுக்கப்புறம் ஷெடியூலிங், எஸ்டிமேஷன், இது எல்லாமே நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு கொட்டேஷன் எல்லாமே ஓகே அப்படின்னா தான் நம்ம வந்து பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே தான் அடங்கும். அதாவது நீங்கள் பிளான் போடுறதுலேருந்து எலிவேஷன், 3D எலிவேஷன், இன்டீரியர் டிசைன், ஷெடியூலிங், எஸ்டிமேஷன், காஸ்டிங், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படின்ற பிம் ப்ராசஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து பிம்முன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇசி, அதாவது ஆர்கிடெக்ட்ஸ் என்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு இன்டீரியர் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம வந்து பிம் வந்து படித்தோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குற டவுட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த சைடு அதிகமாக வேகன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதே போல் பிம் சைடு போகணும் அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பிம் சைடு போகணும் அப்படின்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவிட் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரிவிட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது ரிவிட் ஆர்கிடெக்சர் மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரிவிட்டில் பார்த்திங்க அப்படின்னா மூணு டெம்ப்ளேட் இருக்குது. ரிவிட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் வந்து மூணு இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட் ஸ்ட்ரக்சர், ரிவிட் எம்இபி. ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க இல்லை எலக்ட்ரிக்கல் சைன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிவிட் எம்இபி கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ரிவிட் எம்இபி பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதுவே நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் சைடு இருக்கீங்கன்னா ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். ஏன்னா அனாலிசிஸை பண்ணுறதும் நம்மளுக்கு முக்கியம், அட் த சேம் டைம் எலிவேஷனும் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரிவிட் ஆர்கிடெக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போது நம்ம பிம் சைடு போகணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த மூணுமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பண்ணியிருக்கணும்னு கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிட் ஸ்ட்ரக்சர், ரிவிட் ஆர்கிடெக்சர் படிச்சிக்கிறது பெஸ்ட்டு. அதுவே இல்லை உங்களுக்கு ரிவிட் எம்இபியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணுமே லேர்ன் பண்ணாலும் ஓகே தான். பட் நீங்கள் உள்ளே போகிறீங்க பிம் சைடுக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மெயின் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த மெயின் ப்ராஜெக்டை வந்து எல்லாருமே அட் த சேம் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ரிவிட் ஸ்ட்ரக்சர், ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட் எம்இபி இது மூணு பேருமே அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சிஸ்டம், மெயின் சிஸ்டம்னு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் பிம் சைடு போகும்போது நீங்கள் ரிவிட் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? பேசிக்காக. பட் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவிட் ஸ்ட்ரக்சர், ரிவிட் எம்இபி அப்டேட் பண்ணிக்கணும். ரிவிட் ஆர்கிடெக்சர் மட்டுமே வச்சு நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே அதில் சர்வே பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர் வச்சு உள்ளே போகிறீங்க அப்படின்னா அதை மூணுமே நீங்கள் கம்பல்சரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு மூணுமே கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிம் சைட் பொறுத்த வரைக்கும் நிறைய பொசிஷன் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பொசிஷன்ஸ்க்கு மட்டுமே தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுடைய லிங்க் நான் தரேன், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிம் சைடு நிறைய வேகன்சி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு அதிகமாக எங்கே வேகன்சி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் சைடு தான் உங்களுக்கு அதிகமான வேகன்சிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சைட் பேசிக்காக, ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட் ஆகட்டும் இல்லை இன்டீரியர் டிசைன் சைட் போகிறீங்க எதுனாலுமே உங்களுக்கு பேசிக் சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா 12 to 15 தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜம்ப் ஆகுறீங்க அப்படிங்கும் போது, வேற கம்பெனி நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஹைக்கும் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் பேசிக் சேலரி உங்களுக்கு 12 to 15 இருக்கும். நீங்கள் வந்து ஏன்னா நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா நான் 3 days மேக்ஸு ஆட்டோகேட் படித்தா எனக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இல்லை பிம் சைட் போனால் எனக்கு வந்து சேலரி அதிகமாக கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக போனீங்க அப்படின்னா 12 to 15 தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் டெக்கில் லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னா வேணால் உங்களுக்கு மேபி 19-20 இந்த ரேஞ்சில் வரலாம்.
பட் நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட் ட்ராஃப்டிங் ஆகட்டும் எதுனாலுமே உங்களுக்கு 15 தான் மினிமம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் பிம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா ஆட்டோ கேட் மஸ்ட்டு. நீங்கள் எந்த சைட் போனாலும், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போகிறீங்க இல்லை ட்ராஃப்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, எலிவேஷன் இன்டீரியர் டிசைன் எதில் உள்ளே போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோ கேட் வந்து பேசிக் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட் எம்இபி, ரிவிட் ஸ்ட்ரக்சர், இது மூணில் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனுடைய ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிம் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ கேட்ல போட்ட அந்த டிராஃப்டிங் ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி காலம்ஸ்லாம் பிளேஸ் பண்ணக்கப்புறம் ரிவிட் ஸ்ட்ரக்சரில் நம்ம மாடலிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரை அனாலிசிஸ் பண்ணிவிடுவோம். அப்போ அதில் வந்து ஓகே அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிவிட் ஆர்கிடெக்சருக்கு இம்போர்ட் பண்ணுவோம். ரிவிட் ஆர்கிடெக்சரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆர்கிடெக்சர் ஒர்க்கு, அதாவது எலிவேஷன் ஒர்க்கு, இன்டீரியர் டிசைன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதை வந்து ரிவிட் எம்இபியில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது பிம் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிம்ன்றது ஒரு சாஃப்ட்வேரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக பிம்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது, அது ஒரு ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவிட் தான், ரிவிட் ஆட்டோகட் இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்மில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது, அதாவது 2D to 8D வரைக்கும் சொல்லுவாங்க, 2D, 3D, 4D இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெட்யூலிங், காஸ்ட் வைஸ், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமென்ஷனில் வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3D அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம எலிவேஷன்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே 3D வரும். 2D அப்படிங்கும்போது பிளானில் வரும், காஸ்ட் வைஸ் வந்து ஒரு டைமென்ஷன் வரும், 5D, 6D இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும், ப்ராசஸ்க்கான லிங்க்கும், ப்ளஸ் டைமென்ஷன்ஸ்க்கான லிங்க்கு, பொசிஷனுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பட் பிம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகும்போது பேசிக்காக ஆட்டோகட் ப்ளஸ் ரிவிட்டில் ஏதாவது ஒன்று, நீங்கள் எந்த சைடு இருக்கீங்களோ, சிவில் சைடாக இல்லை மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் எதில் இருக்கீங்களோ அதில் பேசிக் சாஃப்ட்வேர் என்னவோ அதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.